ஒரு குட்டி கதை சொல்லிட்டா ஸ்காபுல ஷாஸ் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் திறந்துருந்தாங்க தனியா போனா தகராறு கூட்டமா போனா வரலாறுன்னு நாங்க மூணு பேர் கிளம்பணும் இன்னும் ஆனோமா நடந்து வராங்க பாத்தீங்களா உள்ள போனவொன்னா மேம்பட்ட வடிவமைப்பை நான் பார்த்தேன் ரொம்ப அழகா இருந்துச்சு நான் போய் உட்கார்றது காட்ட எந்த உயிரை இன்னைக்கு சாப்பிடும் நீங்க கோதால இறங்கிட்டாங்க நானும் நமக்கு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பட்டியல பாத்துட்டு இருந்தேன் நம்ம சுனையில தண்ணி ஊத்துற ஸ்டைல்ல இருந்தே தெரியல மிக்சிங்ல மேஸ்டர்ஸ் படிச்சிருக்காருன்னு அப்புறம் சாப்பாடு லைன் வந்துட்டே இருந்துச்சு சட்டில சாப்பாடை பார்த்தோம்னா சில்த்துக்குச்சு மண் சட்டி மாடல் ஐட்டம் பண்ணான்னு ஒரு வழியா விழா நாயகன் சிக்கன் வந்தா போல வந்ததாங்க தெரியும் அதுக்காட்டி ஒரு காலை காணும் அந்த கோழியை கொடூர கொலை பண்றாங்க நம்ம ஆளுங்க அப்புறம் தொன்னப்பிரிய தட்டில வச்சுட்டு சுனை சொல்றா போல அவரு சிக்கன் சாப்பிட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வச்சிருந்த மஷ்ரூம் சிக்கன் நினைச்சு எடுத்துட்டா போல மனுஷன் அப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க அந்த கோழியை விடுறதா இல்ல இவங்க எங்க இருந்து ஆட்டையை போட்ட மஷ்ரூம்லாம் திரும்பி புடிங்கிட்டு நானும் சாப்பிட்டேன் சாப்பாடெல்லாம் சூப்பரா ஆக்சுவலா தட்டை வழிச்சு சாப்பிடற அளவுக்கு நல்லா டேஸ்ட் இருந்துச்சு நல்ல வேலை மனுஷனுக்கு சிக்கனை கடிச்சு சாப்பிடற சக்தி இல்ல இல்லன்னா